ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். லவங்கம் 2 போட்டிருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதக்கினீங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வரைக்கலாம். தக்காளி வந்து 2 சேர்த்துருக்கேன். அது அரைச்சி போட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து திக்காக இருக்கும். அதனால் வந்து பசங்களும் வந்து குழந்தைங்களும் வந்து தக்காளியை வந்து கீழே எடுத்துப்போடாது. அதனால் வந்து அரைச்சி போட்டு பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ வந்து பச்சை பட்டாணி 1/4 கிலோ உரித்தது, அதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பச்சை பட்டாணி. இப்போ வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் எந்த மசாலாவும் இல்லை, ஒன்லி வந்து இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் லோலேயே அப்படியே வந்து வதக்கி விட்டு நல்லா மூடி போட்டுருங்க. அப்படியே அந்த பட்டாணியெலாம் சீக்கிரமாக வெந்துடும். இது வேகிறதுக்கு அடையே நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 துண்டு தேங்காய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி குருமா சாப்பாடு எதுக்குன்னாலும் சாப்பிட்லாம். இப்போ பட்டாணி வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அப்படியே மிக்சிலையும் வாஷ் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பராக வாசனையாக பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. திறந்தோடனே வாசனை சூப்பராக வருது. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு டேஸ்டியான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.